தர்ஷிகா, ஆக்சுவலாக வந்து நம்ம மாம்பழத்தில் வந்து நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, நீல மாம்பழம் மது இதுன்னு நிறைய வெரைட்டிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆரஞ்சு கிண்ணியும் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் கிடைக்குதாங்கிறது நமக்கு சந்தேகம் தான், பட் ஸ்டில் வந்து நம்ம ஊரில் நாட்டு ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் சொதக்கொதம் இருக்கும் நமக்கு அமுக்கும் போதே நமக்கு தெரியும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், இந்த மாதிரி காய் மாதிரி இருக்கும், ஸோ அது வந்து அமெரிக்கன் ஆரஞ்சு இல்லை ஃபாரின் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபாரின் ஆரஞ்சு கீழே வந்து வேலன்ஷியா ஆரஞ்சு அப்படின்னு ஒரு ஃப்ரூட் இருக்கான். ஸோ அது என்ன அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஓப்பனிங் நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, இது வந்து ஒரு ஃப்ரூட் பேரும் கூட அண்ட் கலர் பேரும் கூட அப்படின்னு. பட் இந்த ஆரஞ்சோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்குமா, ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது வளர ஆரம்பிக்கும் போது ஆரஞ்சு கலராக தான் இருக்குமா, பட் போக போக ரைப்பன் ஆகும் போது இது வார்ம் கிளைமேட்டில் தான் அந்த ட்ரீயே வளருமா. யூஸ்வலாக ஆரஞ்சுலாம் வந்து கோல்ட் கிளைமேட்டில் வளரும் இல்லையா, பட் இந்த வேலன்ஷி ஆரஞ்சு வந்து நல்லா வார்ம் கிளைமேட், ரொம்ப சூடான ஒரு நம்ம ஊர்லலாம் மேபி விளையும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம், ட்ராபிக்கல் கிளைமேட்டில் நம்மளது. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டில் விளையும் போது போக போக வந்து அது ரைப்பன் ஆகும் போது அந்த பழம் பழுக்கும் போது க்ரீன் கலராக மாறிடுமா, ஏன் அப்படின்னா ஏரில் இருக்கிற குளோரோஃபில் வந்து நம்ம லீவ்ஸ்க்கு இருக்க அதே குணம் வந்து இந்த ஃப்ரூட்டுக்கு இருக்கான். ஸோ அதனாலே இதுக்கு பேர் வந்து வேலன்ஷியா ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக நளினி சம்பத்குமார் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது கனவு மெய்ப்பட. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்களை பற்றி மட்டுமே தான் நாம் நினைக்கணும், நாம் நினைக்கும் எண்ணங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நாம் தீவிரமாக நம்பணும். இந்த மேக்னெட்டிக் மைண்ட் செட்டை நாம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் நினைத்த விஷயங்களை நிச்சயமாக நம்மால் ஈர்க்க முடியும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் மைண்ட் செட்டை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா, நாம் வானவில் மாதிரி ஒரு ஏழு எளிய வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றணும். அது என்னென்ன அந்த ஏழு எளிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவேர்னஸ், பி பிலீஃப், சி கான்ஃபிடென்ஸ், டி டிசப்ளின், இ என்தூசியாசம், ஜி க்ரோத், லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஜீரோ எக்ஸ்கியூஸ். ஃபஸ்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னேன். என்ன அந்த அவேர்னஸ் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன நடக்கணும் அப்படின்னு நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமாகவும் இருக்கணும். அடுத்தது பி பிலீஃப். நாம் ஒரு எண்ணெய் விதையை விதைச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த எண்ணங்கள் என்பது நிச்சயமாக நிறைவேறும். இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு 6 மாத காலத்திற்குள், 1 வருடத்திற்குள், 1-5 வருடத்திற்குள் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு நாம் ஆழமாக நம்ப ஆரம்பிக்கணும். சி கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நம்மளை புரட்டி போடலாம். உயரணும், வாழ்க்கையில் உயரிய இடத்த நாம் பிடிக்கணும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நாம் உழைக்கும் பொழுதெல்லாம் நாம் எதிர்பார்த்ததுக்கு மாறாக நிறைய கசப்பான நிகழ்வுகள் நமக்கு நடக்கலாம். ஆனால் இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் இழக்காமல் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்திற்கு மேல் நமக்கு அடுத்தடுத்து வெற்றிகள் என்பது வர ஆரம்பிக்கும். அடுத்தது டிசப்ளின். எந்த ஒரு துறையில் வெற்றி பெற்றவங்களாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த துறையில் வெற்றி பெறுவதற்கான சில பல தியாகங்களை செஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த விளையாட்டுத் துறையில் அவங்க நம்பர் 1 இடத்த பிடிக்கணும் அப்படின்னா, அந்த செல்ஃப் டிசப்ளின்டு பர்சனாக அதிகாலையில் எழுந்துக்கணும், டெய்லி சில மணி நேரங்கள் நிச்சயமாக பயிற்சி பண்ணணும், மழை அடிக்குது, வெயில் அடிக்குது, எனக்கு சளி பிடிச்சிடுச்சு, ஜுரம் பிடிச்சிடுச்சு அப்படின்லாம் சாக்குப்போக்கு சொல்லாமல், இந்த நாள் ஒவ்வொரு நாளுமே எனது வெற்றியை தீர்மானிக்கும் நாள்னு முடிவு பண்ணி, ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த செல்ஃப் டிசப்ளின்டு பர்சனாக அந்த துறையில் தான் வெற்றி பெறுவதற்கான சில மணி நேரங்களை அவங்க நிச்சயமாக ஒதுக்குறவங்களாக இருப்பாங்க. இப்போது பெரிய சிங்கர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க என்ன சொல்வாங்க, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம், கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாம் அப்படின்னு அந்த செல்ஃப் டிசப்ளின்டு பர்சனாக தனக்கு தேவையான ஒரு விஷயத்தை தான் அடையும் வரை தேவையில்லாத விஷயங்களை தான் ஒதுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை கொண்டவர்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ நாம் என்னைக்கு அந்த டிசப்ளின்டு பர்சனாக மாற ஆரம்பிக்கிறோமோ, அப்போ நம்மளுடைய மனம் என்பது நமக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே ஈர்க்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டாக நிச்சயமாக மாறிப்போகும். இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்தூசியாசம்.
அந்த எந்தூசியாசம் அப்படிங்கிறது தான் சக்ஸஸுக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட், சக்ஸஸுக்கான முக்கியமான இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. உற்சாகம், இந்த உற்சாகமான மனநிலை என்பது மட்டுமே தான் அந்த வாழ்க்கையில் நாம் உயர்வதற்காக நாம் பிடித்து கொள்ள வேண்டிய அல்லது நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றியாளர்களெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க தானாக தேர்ந்தெடுத்த துறையாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளாக பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு துறை கொடுத்துருந்தாலும் சரி, அந்த துறையில் அவங்க ஈடுபடும் பொழுதெல்லாம் அந்த தனி விதமான அந்த உற்சாகத்தை தங்களோட வளர்த்துக்கொள்வாங்க. ஸோ அந்த உற்சாகமான மனநிலையோடு அந்தந்த பணிகளை அவங்க செய்யும் பொழுது அவங்களுடைய மைண்ட்செட் என்பது மேக்னெட்டிக் மைண்ட்செட்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த உற்சாகம் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. ஸோ உற்சாகமான மனநிலையோடு நாம் செய்யும் பணிகள் நிச்சயமாக நமக்கு வெற்றிகளை தான் குவிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அடுத்தது குரோத், வளர்ச்சி. நாம் தேர்ந்தெடுத்த துறையில் தொடர்ந்து நமக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கணும், நமக்கு முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நாம் மனதளவில், நாலேஜ் அளவில், திறமை அளவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ என்ன செய்யணும், நம்முடைய டைம், எனர்ஜி, மணி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி நாம் வளரலாம், எப்படி நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சிந்தித்து அந்த தேர்ந்தெடுத்த துறையில் என்றைக்குமே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வளர்ச்சி என்பது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட், ஜீரோ எக்ஸ்கியூஸ். எதற்குமே எக்ஸ்கியூஸ் சொல்லாதவர்களாக இருக்கக்கூடிய மைண்ட்செட்டை நாம் வளர்த்துக்கணும். எனக்கு சளி, எனக்கு காய்ச்சல், எனக்கு போர் அடிச்சுது, அதனால தான் நான் இதை செய்யலை அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நாம் எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்மால் ஈர்க்க முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10th+2 எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க எனக்கு போர் அடிக்குது, அதனால தான் நான் படிக்கலை அப்படின்னு சில நாட்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, எனக்கும் விளையாடணும் போல் இருக்குது அப்படின்ட்டு அதை எக்ஸ்கியூஸாக சொல்லுவாங்க. ஸோ 10th or +2 98% மார்க் வாங்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மார்க்கை எட்டுவதற்கான அந்த மேக்னெட்டிக் மைண்ட் செட்டை அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்கியூஸ்களையும் சொல்லாதவர்களாக அவங்க இருக்கணும். எனக்கு போர் அடிக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, நானும் போய் விளையாட போகிறேன் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்கியூஸ்களை கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லட்சியத்தை அவங்களால எட்டவே முடியாது. ஸோ வாழ்க்கையில் ஏலேருந்து ஏ அவேர்னஸ், பி பிலீஃப், சி கான்ஃபிடென்ஸ், டி டிசப்ளின், இ என்தூசியாசம், ஜி க்ரோத், Z = 0 எக்ஸ்கியூஸ். இந்த 7 விஷயங்களையும் நாம் பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்செட் எல்லாமும் நிச்சயமாக மேக்னெட்டிக் மைண்ட்செட்டாக தான் மாறிப்போகும். அதனாலேயே வெற்றி வாய்ப்புகள் என்பதை ஈர்க்கக்கூடிய நபர்களாக நாமும் நிச்சயமாக மாறிப்போவோம் என்கிற நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் விடைபெற்றுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம் நேயர்களே.